ஐஐஎஸ்டில என்னெல்லாம் யூஜி கோர்சஸ் இருக்கு நான் ஏன் ஐஸ்டில படிக்கணும் ஐஎஸ்டி ல படிச்சோம் அப்படின்னா என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் நம்மளுக்காக இருக்கு அப்படிங்கிறதா இன்னைக்கு இந்த எக்ஸாம் செல்ல போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சிட்டி நீட் ஜெயில டூ மந்த்ஸ் கிராஷ் கோர்ஸ் ஃபார் பயாலஜி அண்ட் பிஃப்டி டேஸ் ஃப்ரீ லைவ் கிராஷ் கோர்ஸ் ஃபார் மேத்தமெட்டிக்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கும் இந்த ஃப்ரீ லைவ் கிராஷ் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சிட்டி நீட் அப்ப பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பேச்சஸ் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்கும் ஸோ இந்த பேச்சஸ் அப்படிங்கிற செக்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பிளஸ் ஐ கான் இருக்கும் இந்த பிளஸ் ஐக்கான நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்டர் த பேட்ச் கோட் பேட்சு சொல்லி கேட்கும் நீங்க மேத்தமெட்டிக்ஸ்கான ஃப்ரீ லைவ் கிராஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இதை பேட்ச் கோடை டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ரெக்வஸ்ட் சென்ட் ஆயிடும் அந்த ரெக்வஸ்ட் நாங்க அக்செப்ட் பண்ண உடனே பிப்டி டேஸ் ஃப்ரீ லைவ் கிராஷ் கோர்ஸ் ஃபார் மேத்தமெட்டிக்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணலாம் இல்ல நான் பயாலஜில ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா பயோ தேர்ட்டி அப்படின்னு சொல்லி பேட்ச் கோட டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ரெக்வஸ்ட் சென்ட் ஆயிடும் அந்த ரெக்வஸ்ட் நாங்க அக்செப்ட் பண்ண உடனே டூ மந்த்ஸ் ஃப்ரீ லைவ் கிராஷ் கோர்ஸ் ஃபார் பயாலஜில நீங்க ஜாயின் பண்ணலாம் இதே மாதிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல நீட் அண்ட் ஜெய் எக்ஸாம் செல்ல போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சிட்டி நீட் ஜெயில ஒன் இயர் கோர்ஸ் ஒன்னு ஸ்டார்ட் பண்ண போறோம் இந்த ஒன் இயர் கோர்ஸ்க்கான ஃபுல் டீடைல்ஸ் டெலிகிராம் சேனலில் மட்டும் தான் தரப்போகிறோம் நீங்கள் இன்னும் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராம் சேனலோட லிங்கை கிளிக் பண்ணி மறக்காம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிடுங்க இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஸோ இது திருவனந்தபுரம் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல இருக்கு ஸோ இந்த திருவனந்தபுரம் அப்படிங்கிறது கேரளா டிஸ்ட்ரிக்ஸ் கேரளா ஸ்டேட்ஸ்ல பிரசன்ஸ் ஆயிருக்கு ஸோ இது யாரோட கண்ட்ரோல் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு ஸோ இவங்களோட டேரக்ட் கண்ட்ரோல் தான் வந்து ஐஐஎஸ்டி ஸோ ஐஐஎஸ்டி அப்படிங்கிறது ஒரு அட்டானமஸ் பாடி

ஃபைவ் இயர்ஸ் டியூரேஷன்ஸ் சோ இந்த 5 இயர்ஸ் டியூரேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் வந்து பிटेक இன் இன்ஜினியரிங் ఫిజిక్స్ படிப்போம் தென் 4th இயர்ல பாத்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு ஃபீல் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் ஆர் எம்टेक சோ இந்த ரெண்டு பர்టిక్యులர் पीजी கோர்சஸ்ல ஏதாவது ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்ட் அந்த ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்ட்ல இந்த நாலு ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்ட்ல ஏதாவது ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்ட்ல நம்ம 4th இயர் படிப்போம் அண்ட் 5th இயர்ல பாத்தீங்கன்னா நம்ம ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் பண்ற மாதிரி இருக்கும் சோ ஐஐசிடில நம்ம ஜாயின்ட் பண்ணனும் அப்படினா जेई என்ட்ரன்ஸ் एग्जामல அட்வான்ஸ்ட் அட்வான்ஸ்டு எக்ஸாம் பேப்பர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கணும் ஸோ ஹை மார்க்ஸ் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோட எண்ட்ல நான் உங்களுக்கு சொல்றேன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அட்வான்ஸ்டோட பேஸ் கோர்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து ஐஏஎஸ்டிக்கான அட்மிஷன்ஸ் இவங்க கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இன்ஜினியரிங்ல நம்ம என்னெல்லாம் படிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெக்னாலஜிக்கு ரிலேட்டடான மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து இன்ஜினியரிங்ல நம்ம படிப்போம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்சஸ் நம்ம படிச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நம்மளோட பிஜி கோர்சஸ் எந்த ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்டில் இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிளைட் மெக்கானிக்ஸ் ஏரோடைனாமிக்ஸ் தெர்மல் அண்ட் ப்ரோஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் டிசைனிங் அண்ட் மேனுஃபேக்சர் சயின்ஸ் ஸோ இந்த பர்டிகுலர் ஃபீல்டெல்லாம் நம்ம பிஜி கோர்சஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு தென் இசிஇ எல எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஏவியானிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதுவும் வந்து ஒரு பிடெக் கோர்சஸ் ஃபோர் இயர் ப்ரோக்ராம் ஸோ இந்த கோர்சஸ்ல எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸோ இந்த மூணு ஃபீல்டு ரிலேட்டடான இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் தான் வந்து நம்ம இசிஇ பி டெக் இசிஇ ஏவியானிக்ஸ் இந்த பர்டிகுல யூஜி ப்ரோக்ராம்ஸில் நம்ம படிப்போம் அண்ட் இந்த யூஜி ப்ரோக்ராம்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஹை பிஜி ப்ரோக்ராம்ஸோட ஹையர் ஃபீல்டு ஆர் ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்டு என்னெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறதான் அந்த த்ரீ லைன்ஸில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் சிக்னல் அண்ட் ப்ராசஸிங் ரேடியோ ஃப்ரீக்குவன்சி அண்ட் மைக்ரோவேவ் கம்யூனிகேஷன்ஸ் அண்டனா ப்ராசஸ் எலக்ட்ரானிக்ஸ் மைக்ரோ மைக்ரோஎலக்ட்ரானிக்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சோ இந்த பர்டிகுலர் பீல்ட் எல்லாம் நம்மளோட ஸ்பெஷலைஸ்ட் அதாவது நம்மளோட பிஜி ப்ரோக்ராம் படிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு தென் டியூல் டிகிரி ப்ரோக்ராம்ல நான் ஃபர்ஸ்ட் இயர் சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் இயர்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் நம்ம படிப்போம் தென் செகண்ட் அண்ட் தேர்ட் இயர்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷனல் கோர்சஸ் இன் பிசிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ரிலேட்டடான கான்செப்ட்ஸ் படிப்போம் தென் ஃபோர்த் இயர்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பிஜி கோர்சஸ் அதாவது போஸ்ட் கிராஜுவேட் நம்ம ஃபோர் ஸ்பெஷலைஸ்டு போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ் நான் சொன்னேன் இல்லையா ஸோ அந்த ஃபோர் கோர்சஸ்ல ஏதாவது ஒரு கோர்சஸ் நம்ம சூஸ் பண்ணி அந்த ஸ்பெஷலைஸ்டு டாபிக்ஸ் ரிலேட்டடான கான்செப்ட்ஸ் வந்து நம்ம ஃபோர்த் இயர்ஸ்ல படிப்போம் தென் ஃபிஃப்த் இயர்ல பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் டெடிக்கேட்டூ ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் ஸ்பீட் மேட்ரிக்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க ஐஏஎஸ்சில் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எப்படி இருக்கு இருக்குது அப்படிங்கிறதான் இங்கே கொடுத்துருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஆரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கில் ஜென்ரல் கேட்டகிரியில் பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி நைன் சீட்ஸ் இருக்குது அண்ட் ஓபிசி நான் கிரிமிலர் கேட்டகிரியில் ஃபிஃப்டீன் சீட்ஸ் இருக்குது எஸ்சி கேட்டகிரியில் எயிட் சீட்ஸ் எஸ்டி கேட்டகிரியில் ஃபோர் சீட்ஸ் இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் டோட்டல் கவுண்ட் தான் வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் சீட்ஸ் பசன்ஸாக இருக்குது அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகிரியில் வரவங்களுக்கு சிக்ஸ் சீட்ஸ் இருக்குது அண்ட் இந்த பர்டிகுலர் பிஎம்எஸ்எஸ்எஸ் இருக்குல்லையா ஸோ இது வந்து ஜம்மு காஷ்மீர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்பெஷலைஸ்டு சீட்ஸாக கொடுக்குறாங்க அண்ட் விமன்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் சீட்ஸ் சூப்பர் நியூரீசி சீட்ஸாவே அவங்க கொடுத்துருவாங்க ஸோ இது எல்லாத்தையும் டோட்டலாக ஆட் பண்ணோம் அப்படின்னா செவன்ட்டி சீட்ஸ் ஐஐஎஸ்டியில் ஆரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்ல நம்மளுக்கு இருக்குது அண்ட் இசியில் பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி செவன்ட்டி சீட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் டியூல் டிகிரி ப்ரோக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டோட்டலாக வந்து டுவெண்ட்டி டூ சீட்ஸ் வந்து ஆயிருக்கு ஸோ இப்போ மேட்ரிக்ஸ் பார்த்தாச்சு ஒரு செமஸ்டருக்கு எவ்வளோ எவ்வளோ ஃபீஸ் 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 கட்டணும் கட்டணும் நம்ம நம்ம ஜாயின் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஒரு செமஸ்டருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்கேன் ஸோ ஒன் டைம் அப்படிங்கிறது பண்ணும்போது ஒரே ஒரு டைம் நம்ம கட்டினா போதும் ஸோ அது வந்து நைன் தௌசண்ட் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் செமஸ்டர் ஃபீஸ் ஃபீஸ் செமஸ்டர் ஒரு செமஸ்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 67,950 செவன் தௌசண்ட் நைன் பிப்டி ரு செமஸ்டர் ஃபீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டியூஷன் ஃபீஸ் இருக்கும் ஸோ அந்த டியூஷன் ஃபீஸ் வந்து சிக்ஸ்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அண்ட் ரிமைனிங் ஃபியூ ஃபீஸஸ் இருக்கு ஸோ அந்த ரிமைனிங் ஃபீஸ் ஆட் பண்ணது வந்து சிக்ஸ்டி செவன் தௌசண்ட் நைன் பிப்டி ருபீஸ் ஆகுது தென் ஹாஸ்டல் அண்ட் மெஸ் பீஸ் பாத்தீங்க அப்படின்னா

வேவர் கொடுக்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைவ் லேக்ஸ் இல்லை ஃபைவ் லேக்ஸை விட கம்மியாக ஆனுவல் இருக்கம் இருக்கக்கூடிய பேக்ரவுண்டில் இருந்து நம்ம வந்தோம் அப்படின்னா நம்ம டுவெண்ட்டி தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணால் போதுமானது ஃபைவ் லேக் மேலே இருக்கக்கூடிய ஆனுவல் பேக் ஃபேமிலி பேக்ரவுண்டில் இருந்து நம்ம வந்தோம் அப்படின்னா ஃபுல் ஃபீஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரு நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன் லேக் ஒன் கம்மியாக கம்மியா ஆனுவல் இன்கம் ஒன் லேக் பர் கம்மியாக இருக்கக்கூடிய ஃபேமிலி நம்ம போனோம் அப்படின்னா எந்த விதமான டியூஷன் ஃபீஸும் பே பண்ண தேவையில்ல அண்ட் எஸ் சி எஸ்டி கேட்டகரியில வரவங்க எந்த விதமான டியூஷன் ஃபீஸை பே பண்ண தேவையில்ல ஸோ இதை இதை விட இன்னும் ரெண்டு ஸ்காலர்ஷிப்ஸ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க ஸோ அந்த ரெண்டு ஸ்காலர்ஷிப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்காலர்ஷிப் ஜேஇ அட்வான்ஸில் ஆல் இண்டியா ரேங்க்ல வந்து டாப் ஃபைவ் வந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு ஃபுல்வேவர் ஃபீஸ் கொடுக்குறாங்க ஸோ இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எந்த விதமான ஃபீஸும் பே பண்ண தேவை இல்லை ஸோ செகண்ட் இயருக்கும் அவங்க எந்த விதமான ஃபீஸும் பே பண்ண தேவையில்ல அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் இயரில் சிஜிபியே நயனுக்கு மேலே எடுத்துருக்கும் ஃபஸ்ட் இயர் மட்டும்தான் டாப் ஃபைவ் ஸ்டூடண்ட்ஸ் ஜேஇ அட்வான்ஸில் ஆல் இந்தியா ரேங்கில் டாப் ஃபைப்பாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு ஃபுல் ஃபீஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அண்ட் செகண்ட் இயரில் அவங்களுக்கு ஃபீஸ் ஃப்ரீயாக வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயரோட டோட்டல் சிஜிபியை வந்து நயனுக்கு மேலே வச்சுருந்தாங்க அப்படின்னா சப்ஸிக்குவென்ட் இயருக்கான ஃபீஸும் அவங்க பே பண்ண தேவை ஸோ அதே மாதிரி செகண்ட் இயரில் அவங்க நன் சிக்ஸ் பேக் மேலே வச்சிருந்தாங்க அப்படின்னா தேர்ட் இயர்க்கான ஃபீஸ் அவங்க பே பண்ண தேவை ஸோ இந்த மாதிரி சப்சிக்வெண்ட் இயரில் அவங்க ஃபீஸ் பே பண்ண தேவை பேஸ் பே பண்ணுவோமா பே பண்ண வேணாமா அப்படிங்கிறது அவங்களோட ப்ரீவியஸ் இயரோட சிஜிபியவை டிபெண்ட் பண்ணியிருக்கு தென் செகண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்காலர்ஷிப்ஸ் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜேஇஇ அட்வான்ஸில் ஆல் இண்டியா ரேங்க் டாப் ஃபைவ் குள்ள வராம இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுக்கான ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க ஸோ அவங்களுக்கு என்ன ஸ்காலர்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் இயர்ல போயிட்டு நம்ம ஃபீஸ் பே பண்ணி ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணோம் நான் ஃபர்ஸ்ட் இயர்ல சிஜிபிஏ நயனுக்கு மேலே வச்சுருந்தேன் அப்படின்னா என்னோட சப்சிக்வெண்ட் இயர் அதாவது செகண்ட் இயர்க்கான ஃபீஸ் ஃபிஃப்டி பெர்சன்டேஜஸ் நம்ம பே பண்ணா போதுமானது ஃபஸ்ட் இயரில் சிஜிபிஏ நான் நயனுக்கு மேலே வச்சுருக்கேன் அண்ட் இந்த டாப் ஃபைவ் ஆல் இண்டியா ரேங்க்ல டாப் ஃபைவ் குள்ள நான் வரல ஸோ அந்த ரெண்டாவது கேட்டகரி இருக்கவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட் இயர் சிஜிபியில் நயனுக்கு மேலே வச்சுருந்தேன் அப்படின்னா என்னோட செகண்ட் இயருக்கான ஃபீஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜஸ் பே பண்ணா போதுமானது சோ இது வந்து டோட்டலாக டென் பெர்சன்டேஜஸ் அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ்ல டென் பெர்சன்டேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இந்த செகண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறாங்க தென் ஐஏஎஸ்சில நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்ம டேரக்டா வந்து இஸ்ரோலையோ இல்ல டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் ரிலேட்டடான ஜாப்ஸ் வேகன்சிஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஐஏஎஸ்சியில படிச்சுட்டு டேரக்டா போய் ஜாயின் பண்ணக்கூடிய நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒன்று கொடுக்குறாங்க ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்மளோட

அண்ட் டியூல் டிகிரி ப்ரோக்ராமில் எயித்து செமஸ்டரோட எண்டில் என்னோட சிஜிபிஎஸ் செவனுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா இஸ்ரோ மேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட் கேம்பஸ் நம்ம டேரெக்டாக போய் அட்டன் அட்டன் பண்ண முடியும் ஸோ பண்ணி அவங்க கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்ம நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ப்ரோக்ராமை கம்ப்ளீட் பண்ணிட்டு டேரெக்டாக வந்து இஸ்ரோவில் போய் ஜாயின் பண்ணக்கூடிய டேரக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு ஒன்று கொடுக்குறாங்க ஸோ டில் டுவெண்ட்டி 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 அதாவது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா படித்த தௌசண்ட் ஃபிஃப்டி ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் டேரெக்டாக வந்து இஸ்ரோவில் ஜாயின் ஜாயின் பண்ணிருக்காங்க ஸோ இஸ்ரோ மட்டும் இல்லாம டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் தௌசண்ட் ஃபிஃப்டி ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஐஎஸ்சியில் படிச்சுட்டு டேரக்டாக வந்து இஸ்ரோவில் போய் ஜாயின் பண்ணிருக்காங்க ஓகே ரைட் ஓகே ஸோ டில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட் ஃபிஃப்டி ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் ஐஏஎஸ்சியில் படிச்சுட்டு டேரெக்டாக வந்து இஸ்ரோவில் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் ஐஏஎஸ்சியில் ஹண்ட்ரட் கேம்பஸ் இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் வந்து இது வரைக்கும் ஐஏஎஸ்சியில் போயிட்டு டேரெக்டாக அங்கே இருக்க ஸ்டூடண்ட்ஸ் வந்து அவங்களோட கம்பெனிக்கு ரெக்யூட்மெண்ட் பண்ணியிருக்காங்க ரைட் ஸோ நெக்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படிங்கறது பார்த்தீங்க அப்படின்னா இது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்னோட அகாடமிக் கேஸ் அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இருக்கு இல்லையா ஸோ இந்த பர்டிகுலர் அகாடமிக் அகாடமிக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் தான் கொடுத்துருக்கேன் சோ இப்போ நான் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனும் பாத்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்க்கான இந்த இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர்ஸ்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் எடுத்து சொன்னேன் ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி டுக்கான அப்ளிகேஷன் இன்னும் ஓப்பன் ஆகல பட் இருந்தாலும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளவு ஆகும் அப்படிங்கறது 2021 டுவெண்ட்டி எவ்வளவு ஆயிருக்கு அப்படிங்கிற மட்டும் கேண்டிடேட் ஜென்ரல் இடபிள் கேட்டிடேட்ல வரவங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ரூபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும் அண்ட் ஃபீமெல் கேண்டிடேட் பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணா போகும்போது எஸ் சி எஸ்டி பெர்சன்ஸ் வித் பெஞ்ச் மார்க் ரிசர்வ்டிஸ் அவங்க த்ரீ ஹண்ட்ரட் ரூபீஸ் பே பண்ணணும் தென் எலிஜிபிலிட்டி கிடையாது யாரெல்லாம் ஐஏஎஸ்டிக்கான போய் ஜாயின் பண்ணக்கூடிய எலிஜிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க இந்தியனா இருக்கணும் தென் அவங்க ஏஜ் லிமிட் அதாவது நைன்டீன் நைன்டி செவனுக்கு அப்புறம் அவங்க பிறந்திருக்கும் அண்ட் எஸ்சிஎஸ்டி கேட்டகிரில் வரவங்க பார்த்தீங்க அப்படின்னா நைன்டீன் நைன்டி டூக்கு அப்புறம் பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க ஐஏஸ்டியில் ஜாயின் பண்ணக்கூடிய எலிஜிபிள் பர்சன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தென் குவாலிஃபிகேஷன்ஸ்ல பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிளாஸ் டுவல்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அண்ட் கிளாஸ் டுவெல்த்து கம்ப்ளீட் பண்ணிட்டு ஜேஇ மெயின்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்க்குள்ள நம்ம ரேங்க் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஜேஇ அட்வான்ஸ் எழுதுவோம் ஸோ ஜேஇ அட்வான்ஸில் நம்ம டாப் ரேங்கிங்கில் வந்தோம் அப்படின்னா நம்ம ஐஏஎஸ்டியில் ஜாயின் பண்ணக்கூடிய எலிஜிபிள் பெர்சன்ஸாக நம்ம இருப்போம் அண்ட் ஜேஇஇ அட்வான்ஸ்ல நம்ம மினிமம் அட்லீஸ்ட் எவ்வளோ மார்க்ஸாவது நம்ம ஸ்கோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டீன் பெர்சன்டேஜஸ் மார்க்ஸ் அக்ரிகேட்டட் அதாவது டோட்டலாக வந்து சிக்ஸ்டீன் பர்சன்டேஜஸ் மார்க் ஜென்ரல் கேட்டகிரில வரவங்க ஸ்கோர் பண்ணிருக்கணும் அட்லீஸ்ட் ஃபோர் பர்சன்டேஜஸ் மார்க்ஸ் பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்லையும் அவங்க ஸ்கோர் பண்ணிருக்கணும் ஸோ இந்த பர்டிகுலர் கண்டிஷனில் நான் சாட்டிஃபை பண்ண ஐஐஸில் அட்மிஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கிடைக்காது இது வந்து மினிமம் கிரிட்டீரியா ஸோ மினிமம் நீங்கள் இவ்வளோ மார்க்ஸ் எடுத்துருக்கணும் அண்ட் ஜேஇஇ அட்வான்ஸில் டாப் ரேங்கிங்ல இருந்தால் மட்டும்தான் நம்ம ஐஏஎஸ் ஜாயின் பண்ணக்கூடிய எபிலிட்டிஸ் கிடைக்கும் சோ அதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கா எவ்வளவு மார்க்ஸ் அவங்க கண்டிப்பா ஸ்கோர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அப்படின்னா அட்லீஸ்ட் இன் அக்ரிகேட் டோட்டலாக வந்து மார்க்ஸ் அவங்க ஸ்கோர் அட்லீஸ்ட் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் அவங்க ஸ்கோர் பண்ணிக்கணும் யார் அப்படின்னா இடபிள்யூசி அண்ட் ஓபிசி கேட்டகிரில வரவங்க அண்ட் எஸ் சி எஸ் டி கேட்டகிரில வராங்க பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் மார்க்ஸ் டோட்டலாக அவங்க ஸ்கோர் பண்ணிருக்கணும் அண்ட் அட்லீஸ்ட் டூ பர்சன்டேஜஸ் மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட்ஸில் அவங்க ஸ்கோர் பண்ணியிருக்கணும் தென் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக அவங்க எவ்வளோ பர்சன்டேஜஸ் எடுத்துருக்காங்க அதாவது ஜென்ரல் கேட்டகரியில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் மார்க் ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் அண்ட் லாஸ்ட்டாக ஐஐஎஸ்டியில் ஜாயின் பண்ணவங்களோட பெர்சன்டேஜஸ் மார்க்ஸ் என்ன அப்படிங்கிற டீடெயில்ஸ் நாங்கள் கொடுத்துருக்கேன் ஸோ ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்ல பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல

டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனுக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் டுவெண்ட்டி டுவெண்டிக்கும் நான் கொடுத்துருக்கேன் அண்ட் டுவெண்ட்டி நைன்டீன் அண்ட் டுவெண்ட்டி எயிட்டீன் ஸோ டுவெண்ட்டி எயிட்டீன் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் மார்க்ஸ் அண்ட் லாஸ்ட் போஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ தட்ஸ் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ